ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 7.3. எக்ஸசைஸ் 7.2 வந்து ஓவர். 7.3 வி சீ த ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங் யூஸிங் ஃபேக்டர் தியரம். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹியர் யூ ஆர் கிவன் த டிட்டர்மினன்ட் அண்டு இது வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் வந்து இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ கன்சிடர் த எல்எச்எஸ். இந்த இடத்துல நம்ம புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்ததுன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு வந்ததுன்னா நம்ம என்ன எடுக்கலாம், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா ஃபேக்டர்னு சொல்லிட்டு இருப்பாரு, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன எடுக்கலாம், ஏ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ அதோட ஏ வேல்யூ என்ன இருக்கு நமக்கு, இடத்துல ஏஏஏ தென் ஏ, எல்லாமே ஏன்னு வந்துடும் இல்லையா. அப்போ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு இருக்கு. ஸோ சின்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் எஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர். ஆக்சுவலாக இந்த இடத்துல ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏ தென் திரும்ப எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் கிடைக்குது. அடுத்தது வந்து கூட்டி எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம இந்த இடத்துல இதில் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் டூ ஏ தென் ஏ ஏ தென் மைனஸ் டூ ஏ இந்த இடத்துல ஏ தென் ஏ ஏ இந்த இடத்துல மைனஸ் டூ ஏ. இந்த க்வெஸ்சன் இந்த இடத்துல நம்ம அழைச்சிக்கலாம். ஸோ கேர் விவரையுமே இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜீரோ கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த தட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு முதல்ல நம்ம இது சி ஒன்னோட எதை ஆட் பண்ண போகிறோம்னா, சி ஒன்னோட சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ. இந்த சி ஒன் இருக்கு இல்லையா, இந்த சி ஒன்னோட இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே டிட்டர்மினன்ட் இந்த இடத்துல மைனஸ் டூ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ தென் ஏ மைனஸ் டூ ஏ ப்ளஸ் ஏ தென் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் டூ ஏ. திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ், ஏ மைனஸ் டூ ஏ தென் ஏ ஏ மைனஸ் டூ ஏ. இது கம்ப்ளீட்டாக என்ன ஆச்சு நமக்கு, இப்போ ஜீரோ ஜீரோ தென் திஸ் ஒன். இப்போ வித் இம்ப்ளைஸ் திஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி, எல்லாமே ஜீரோங்கிறப்ப திஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ நமக்கு வந்து மொத்தம் நமக்கு மூணு ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரில் ரெண்டு இருக்குது, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏல ரெண்டு இருக்குது. அப்போ மொத்தம் மூணு ஃபேக்டர் இருக்குது. அண்ட் ஒன் மோர், இந்த லீடிங் டயகனல் பண்ணு, இந்த லீடிங் டயகனல் வந்து இதனுடைய பவர் என்ன, இங்கே ஒன்று இது ஒன்று இது ஒன்று. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மொத்தம் என்ன இருக்குது, மூணும் கிடைக்கும். அப்போ இதனுடைய டிகிரி வந்து நமக்கு மூணு அப்படி. எப்போவுமே இந்த லீடிங் டயகனல் பார்க்கணும், அதனுடைய டிகிரி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு. அப்போ கண்டிப்பாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும், மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்போ தேர் ஆர் த்ரீ ஃபேக்டர்ஸ், அது மேபி எ கான்ஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அண்ட் தேர் மேபி எ கான்ஸ்டன்ட் கே, அதை நம்ம கேன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேவோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அடுத்துலாம் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் நம்ம க்வெஸ்சன் என்ன,
X A A clear. So X A A then A S A A A X. So we have the constant to the equilibrium. Abbinsulated group of K bracket and the factors in the number X minus A holds there. Then S plus 2 A. அதுக்கப்புறம் கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ அந்த எல்எஸ்எஸோட இது வேல்யூ இது மட்டும் கொடுத்துருக்கு. அப்போ கண்டிப்பாக கேயோட வேல்யூ நமக்கு ஒன்றுன்னு வரப்போகுது. அப்படி ஒன்றுன்னு வந்திருந்தால் தான் இந்த ஒன்று இல்லாமல் இது மட்டும் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ டு ஃபைண்ட் கே என்ன பண்ணிக்கலாம், கூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி இந்த டிட்டர்மினன்ட்டை நம்ம போடுறோம். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகும், ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஏ, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இந்த எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் ஏ தென் ஏ ஏ டெஃபர் ஏ மைனஸ் ஏ தென் ஏ ஏஏ இடத்துல மைனஸ் ஏ. அப்போ யூஸ்வலாக நம்ம என்ன கொண்டு வருவோம், இந்த ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறத மாற்றுவோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சி ஒன்னை சி ஒன் ப்ளஸ் சி டூ அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவல் டு கே பிராக்கெட் அது நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஈக்குவல் டு வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன இருக்கணும், கே பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு போடக்கூடாது. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஏ மைனஸ் ஏ தென் ஏ ப்ளஸ் ஏ, ஏதாவது ரெண்டு டேர்ம் நமக்கு ஜீரோன்னு கிடச்சா போதும். ஐதர் காலம் ஆர் ரோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காலத்தில் ரெண்டு ஜீரோ அல்லது ரோவில் ரெண்டு ஜீரோ வர மாதிரி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதை மறக்காமல் இந்த சைடு நம்ம எழுதும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ, எல்எஸ்எஸும் இருக்கணும் ஆர்எஸ்எஸும் இருக்கணும். அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன நமக்கு இங்கே ஜீரோ ஜீரோ இந்த இடத்துல டூ ஏ அப்படின்னு ஏஏ மைனஸ் ஏ இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ. அப்போ இது நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், டூ ஏ பிராக்கெட் இதுக்கு நேராக இதுக்கு விட்டுருவோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மேலே வரப்போ ஒரு மைனஸு, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் வந்துருவீங்க. ஸோ ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல கே பிராக்கெட் இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம என்ன போட்டிருக்கிறோம், மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த இடத்துல போட மறந்துட்டேன். பிகினிங்லேயே நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், மைனஸ் ஏ தென் ப்ளஸ் டூ ஏ. ஸோ டூ ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல அப்புறம் டூ ஏ க்யூப் வரும் இல்லையா, இங்கே ஒரு ஏ இருக்குது இங்கே ஒரு டூ ஏ ஸ்கொயர். ஸோ டூ ஏ க்யூப் ஈக்குவல் டு கே ப்ராக்கெட் இங்கே மைனஸ் டூ ஏ இல்லையா. ஸோ மைனஸ் டூ ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் தென் இன்ட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு ஏ இருக்கும், அப்போ ஃபோர் ஏ க்யூப். ஸோ ஃபோர் ஏ க்யூப் இந்த இடத்துல டூ ஏ க்யூபா இந்த இடத்துல வந்து இங்கேயும் ஃபோர் ஏ க்யூப் வரணுமே, வந்தால் தான் இந்த இடத்துல வந்துருக்கு. இங்கே டூ இன்ட்டு ஏ ஜஸ்ட் ஐ வெரிஃபை சாரி இந்த இடத்துல ஏ அதுதான் டைரக்டாக ஸ்டெப்பு வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம இது இந்த ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணதுனால அடுத்தது நமக்கு இங்கே வந்து என்ன வரும், டூ ஏ ஸ்கொயர் வரும். அப்போ இந்த இடத்துல டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஏ க்யூ. அப்போ இது இதுவும் கேன்சலானால் கே ஈக்குவல் டு ஒன் வந்து நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்துல கே வேல்யூ ஒன் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒன் வந்தால் தான் கொஸ்டினில் கே வந்து இல்லை. ஸோ தட் அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், எல்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி வரும். இந்த ஸ்டெப்பு எழுதுறதுக்கு இடம் இல்லை, நான் வேணால் இந்த கொஸ்டினை அப்படி எழுதிட்டு இந்த இடத்துல கே வேல்யூனா இருக்கு ஒன் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஸ்டெப் எழுதிட்டு இங்கே என்ன சைனோ அதோட ஆப்போசிட் சைனை வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம அந்த லீடிங் டயகனல் வந்து பார்க்கணும். லீடிங் டயகனல் வந்து பவர் வந்து நமக்கு த்ரீ அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஸோ தேர் மே பி த்ரீ ஃபேக்டர்ஸ்
சாரி இந்த இடத்துல த்ரீ ஃபேக்டர்ஸ்னு எழுதிட்டு கான்ஸ்டன்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வி சீ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இந்த இடத்துல நெக்ஸ்ட்.